ஓரலைன் பஞ்சாயத்துக்கும் நம்ம பகுதி சேர்ந்தவருக்கும் கடந்த சில நாட்களாக வந்து கருத்து போராட்டம் நடந்துருக்குது, அதை பற்றி என்னென்ன சொல்கிறீங்க சார்? வணக்கம். இது வந்துட்டு கடந்த ரெண்டு தினத்துக்கு முன்னால் வந்துட்டு இந்த பஞ்சாயத்தை பற்றி வாசிக்கிற இடத்துல தம்பி கேசி முரளி வந்துட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்துட்டு பஞ்சாயத்து வாணான்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது பிஜிஎம்எல் நிர்வாகத்து மூலியமாக விட்டுருக்காங்க. ஆனால் இது யார் என்னன்றது தெரியாமல் இருக்குது. எந்த போதிலும் பஞ்சாயத்துன்றது வந்து ஒரு பகுதிக்கு முக்கியம் இல்லையானா, அதனால் தயவு பண்ணி இதெல்லாம் பேசணுன்றதுனால வாகனம் சொல்லி கொடுத்தாங்க. போகணும், பேசணும். அதில் வந்துட்டு பேசும்போது வந்து எல்லா பகுதிக்காரருக்கும் நம்ம பொதுவாக பேசணும். நீங்கள்லாம் பேப்பர்காரெலாம் வந்திருந்தீங்க, நியூஸ்காரெலாம் வந்திருந்தீங்க, நம்மளாம் சொல்லியிருக்கிறோம். அதை வந்து திடீர்னு விட்ட ஒரு விஷயம் வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, நம்ம பகுதியை சார்ந்த ஒருத்தர் நீங்கள் நம்ம தம்பி ஒருத்தர் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கலாம், அதை வந்துட்டு என்ன இருக்கணும்னாக்க பகுதி மக்கள் கூப்பிட்டு, ஏன்பா பஞ்சாயத்துன்றது வந்து பொது தானே, இந்த பஞ்சாயத்து வாணான போது நீ வந்து தனிப்பட்டு போயிட்டு ஒருத்தனுக்கு அவனுக்கு வாணான்னு சொல்கிறவனுக்கு வந்துட்டு ஷால் போடுறது, இனிப்பு கொடுக்கறது, இது வந்து நம்ம பகுதியை வந்து ஒரு கீழ்த்தரமாக மற்றவங்க பேசுவான் இல்லையா, இது தப்பு இல்லையாப்பான்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டு பேசியிருக்கணும். இல்லை இப்போ நம்மளை மாதிரி யாருக்கிட்ட சொல்லியிருந்தால் நம்ம கூப்பிட்டு கேட்டுருக்கலாம். அதை தவிர்த்து ஒரு 10 ஊர் பஞ்சாயத்து வந்து அந்த ஏரியாவில் இருக்குது, அங்கே பேசுகிறாங்க. நான் முதல்ல பேசிட்டு எனக்கு ஒரு 4 நிகழ்ச்சி அன்னைக்கு நான் பேசிட்டு சில கருத்துக்களை சொல்லிவிட்டு பஞ்சாயத்து நிர்வாகத்தை வாணான்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அக்கு இல்லை. காரணம் என்னென்னு சொன்னாக்கா, எல்லா பகுதியிலும் வில்லேஜிலிருந்து சிட்டியிலிருந்து எல்லா பகுதியும் எடுத்தாலும் 100 மக்கள் ஒரு இடத்துல வாடுறாங்க. அங்கே ஒரு பஞ்சாயத்து வேண்டும். பஞ்சாயத்துன்றது வந்துட்டு ஒரு பொதுப்படியாக பிரச்சனைகள் கூடும்போது அந்த பிரச்சனையை போய் முன்னின்று 4 பேர் நின்று அடக்கிறது, அது ஒரு பஞ்சாயத்து. அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்றது இதுக்காக வந்துட்டு கண்டிப்பாக தேவை இல்லை, நல்லா சொல்லக்கூடாதுப்பா, இது வந்து தப்பு ஆன்னு சொல்லிட்டு அது பேசிட்டு சொல்லி விட்டு இது வந்து எல்லாமே கலந்து ஒரு முடிவு எடுத்து, இது ஆல்ரெடி நான் நம்ம ஏஆர் பாபு சீனிவாசன் அப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த விஷயத்தை பேசும்போது ஜெகநாதன் அர்ஜுன் இவங்கெல்லாம் வந்தாங்க. சார், இந்த நம்ம தங்க வயல் நிலம் ரொம்ப மோசமாக இருக்கிறத பற்றி பேசணுன்ட்டு அப்போயே நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம், கண்டிப்பாக பேசலாமே, இது தப்பு இல்லையே, நம்ம ஊர் மக்கள் அனைவரையும் கூப்பிட்டு போயிட்டு பஞ்சாயத்து மூலிமா பொதுமக்கள் மூலிமா போயிட்டு ஒரு மெமரண்டம் கொடுத்து ஏதோ உள்ள பிரச்சனைகளை விளை வைக்கிற அளவுக்கு செக்யூரிட்டி நடக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாமுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். இது உண்மை. அது விஷயம் வந்து நம்ம தான் பேசணுமே தவிர பொதுப்படியாக பேச தப்பு. ஒரு இடத்துல வந்துட்டு அவன் ஒரு பொறுக்கி போய் மாலை போட்டான், அவன் ஆசைப்படுத்திட்டான், இப்படி பண்ணான், அவங்க அப்பா அம்மா வேலை செய்ய அது இதுன்னு கேட்கறது வந்து கேவலம். அது நம்மளை நாம் தாழ்த்திக்கிற விஷயம். அதனால் வந்துட்டு இவன் இந்த மாதிரி கேள்வி கேட்டது எனக்கு தெரியாது, நான் அந்த இடத்துல இல்லை. அப்புறமா நான் அந்த இது உள்ள கேட்டேன். அதே போல் சுரேஷ் என்பவன் வந்துட்டு அவன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தான், அதாவது வந்து ஏரியாவில் வர வச்சு அங்கே தண்ணீர் டேங்க் இல்லை, இது வந்து திருடின்னு போயிட்டாங்க, இது பதினெட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான முறையில் போட்டால் சொல்லு அது இது நல்லா சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னுடைய கவனத்துக்கு வந்தது. நான் உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணேன், ஏண்டா இதெல்லாம் அசிங்கப்படுத்துகிற ஏரியாவில் இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பேசி தீர்த்துக்கணும், ஏரியா பிரச்சனை இது, இது வந்து வெளியே பேசுனீங்கன்னா அடுத்தவங்க வந்துட்டு இது கேவலப்படுத்தி பேசுவாங்க. ஏன்னா நம்ம ஓரியண்டல் லைனில் வந்துட்டு சுமூகமாக எல்லாமே இருக்கும்போது நீங்கள் வந்து திடீர்னுட்டு வந்துட்டு ஒரு 10 பேர் சேர்ற இடம் அது, அது 10 ஏரி பஞ்சாயத்து வந்துட்டு ஊருக்கு பஞ்சாயத்து வேணுன்ற பேசுகிற பேசுறதுக்கு வராங்களாம், அங்கே நீ வந்து ஓரியண்டல் லைன் விஷயம் பேசுறது வந்து தப்பு. ஒரு பெரிய மனுஷன், ஒரு பொதுவில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து நிர்வாகத்தில் இருக்கிறவ 10 பேர் 10 கேள்வி கேட்குவாங்க, அதுக்காக வந்துட்டு அவனை அசிங்கப்படுத்திடலாமா, நம்ம கேவலப்படுத்திடலாமா, பொதுவில் கேவலப்படுத்தலாமா, அது எதுவாக இருந்தாலும் நம்ம போடுறவங்களை கூப்பிடணும், சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், இதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம், இவன் என்ன செய்யலாம், இவன் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு போயிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் சொல்லியிருந்தால் நம்ம இப்போ கேட்டிருப்போம். இப்போ கூட சொல்லியிருக்கிறேன், நேற்றைய தினம் வந்து நான் நேற்று பேசும்போது விசிகரேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏன்பா இதெல்லாம் தப்பாக இருக்குது, இது வந்து நம்மளுக்கு கேவலமாக இருக்குது, ஏரியாவில் பிரச்சனையாக இருக்குது, இது வேண்டாம், நான் கூப்பிட்டு சுமூகப்படுத்துகிறேன், அது வரைக்கும் யாரை யாரை பற்றி பேசுறதுவான்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இப்போ ஒரு 2 நாளில் ஞாயிற்றுக்கிழமை அப்படி எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு
பேசி இதுக்கு ஒரு சுமூகமான ஒரு வழியை சொல்லுவதை உங்கள் மதியில் தெரியப்படுத்தும்.